ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்து சட்டியில முருங்கக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓபன் பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு 100 பருப்பு நான் எடுத்துர்க்கேன் இது வந்து கிராமப்புறத்து பருப்பு கடையல் இது வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இது நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா மறுபடி மறுபடி செய்யணும்னு உங்களுக்கு தோணும் இந்த பருப்பு வந்து இந்த கொத்து சட்டியில கொட்டிட்டு இது வந்து நம்ம கழுவிக்கணும் இப்போ ஒரு 2-3 டைம் தடவ கழுவிக்கணும் இது வந்து நம்ம கழுவிக்கலாம் தண்ணி ஒரு 2 சொம்பு தண்ணி ஊத்தி அடுப்புல வெச்சி நல்லா இப்ப இத வந்து அடுப்புல வைக்க போறேன் இத நான் இப்ப அடுப்புல வைக்க போறேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் ஆப் பண்ணிட்டியா இப்போ வந்து அந்த மஞ்சள் தூள் போட்ட பருப்புல வந்து நம்ம வந்து தக்காளி போடுறோம் தக்காளி இப்படி முழுசா கூட போடலாம் ஏனா கடையிறது தான் தக்காளி முழுசா போட்டுட்டு அடுத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் போடுங்க தக்காளி வந்து ஒரு 4 ல இருந்து 5 தக்காளி அந்த 100 கிராம் பருப்புக்கு போட்டுட்டு இத வந்து நல்லா வேக வைக்க போறோம் இப்போ வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கடையிறது பார்க்கலாம் फ्रेंड्स எப்படி கடையிறதுன்னு கடச்சிட்டு எப்படி கடையிறதுன்னு காட்றேன் फ्रेंड्स ஓகேவா இப்போ மூடி போடலாம் இப்போ வந்து நீங்க இந்த பருப்பு 10 நிமிஷம் வேகறதுக்குள்ள பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் ரெடி பண்ணி வெச்சிட்டு அதெல்லாம் நல்லா கல்லுல நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு முருங்கக்கீரையோட வெச்சி அப்புறம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் பருப்புல எப்படி போட்டு வேக வச்சு கடையலாம்ங்கறதை நான் சொல்றேன் ஓகே फ्रेंड्स ஒரு கட்டி பூண்டு நான் உரிச்சு வெச்சிட்டேன் ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்து வெச்சிருக்கேன் இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நான் உரல்ல இடிக்க போறேன் ஓகேங்களா இப்போ பூண்டு ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் அண்ணா இப்போ வந்து பூண்டு நல்லா இந்த அளவுக்கு மசையணும் फ्रेंड्स இது மாதிரி இந்த மாதிரி மசிஞ்சதா போதும் நம்ம கடையே தான் போறோம் ஓரளவுக்கு மசிஞ்சா போதும் அடுத்து வந்து நம்ம இந்த ஜீரகத்தையும் மிளகையும் இதுலயே போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மசிஞ்சிருந்தா போதும் இது வந்து நீங்க வந்து வேக போட்டு அந்த டேஸ்ட் வரதோட இப்படி பச்சையா இடிச்சி கீரையோட கலந்து போடும்போது உங்களுக்கு அதோட டேஸ்டே தனியா இருக்கும் நீங்க அடிக்கடி செஞ்சு பாப்பீங்க இத இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கிராமப்புற சமையல் இது நிச்சயம் இந்த செய்கையில வந்து இங்க கிராமப்புறத்துல அப்படி தான் செய்வாங்க இது வந்து நம்ம இடிச்சத வந்து இந்த முருங்கக்கீரையில இப்படி பச்சையா போடு फ्रेंड्स இது 10 நிமிஷம் இந்த பருப்பு வெந்திருக்கும் இப்போ அதை நம்ம திறந்து பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் திறந்து பாருங்க பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு வெந்திருந்தா தான் இது ரொம்பவும் கொளைய விட்டுட்டா கடைய முடியாது இந்த அளவுக்கு கரெக்ட்டா பருப்பு வெந்திருக்கணும் இப்போ நம்ம கீரை அந்த நம்ம தட்டி வெச்ச மிளகுவும் இந்த மாதிரி தட்டி வெச்ச மிளகு ஜீரகம் பூண்டு முருங்கக்கீரை இது எல்லாத்தையும் இதல போட போறோம் பாருங்க இதல இப்படி போடணும் போட்டுட்டு இது நல்லா இப்படி ஒரு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க இதுல இதுல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 4-5 தக்காளி போட்டுறோம் அதனால வந்து ஒரு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஏற்கனவே இந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணிட்டேன் நெல்லிக்காய் அளவு புளி இவ்வளவு பெரிய புளிய வந்து இந்த முருங்கக்கீரையில போட்டுறோம் போட்டுட்டு சும்மா இது அதிக டைம் நீங்க வந்து கொதிக்க விட கூடாது வேக விட கூடாது फ्रेंड्स இப்போ அந்த புளிய போட்டாச்சு அந்த நெல்லிக்காய் அளவு புளிய போட்டாச்சு இத வந்து நீங்க வந்து ரொம்ப நேரலாம் வேக வைக்க கூடாது நீங்க வந்து வேக வச்சிங்களா ஒரு மாதிரி முருங்கக்கீரை கருத்துடும் உங்களுக்கு வந்து கடையும் போது அந்த பச்சை கிடைக்காது அதனால நீங்க சும்மா ஒரு ஒரு just 1 நிமிஷம் அது வெந்துச்சுனா போதும் அதுக்கு அப்புறம் இத வந்து நான் தனியா எடுத்து வச்சிட்டு இதுல வந்து அந்த தண்ணியை வந்து ரசம் சொல்லுவோம்ங்க இந்த ரசத்தை வந்து ஒரு பாத்திரத்துல இருந்துட்டு फ्रेंड्स இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து அந்த தண்ணி நல்ல கொதிச்சிட்ருக்கு அந்த ரசம்ன்றது அதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா இருத்துக்கணும் இப்போ வந்து நான் இப்போ இருக்க போகிறேன் பாருங்கள் ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து இப்போ கீழே வச்சு நம்ம கடைய போகிறோம் அவ்வளோதான்
இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடாயில வந்து இப்போ எண்ணெய் ஊத்த போறேன். எண்ணெய் ஊத்திட்டு நல்லா இவ்வளவு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் ஓகேங்க காஞ்சிடுச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் நம்ம வந்து அது ஏற்கனவே பச்சை மிளகாய் அதில் போட்டிருக்கோம் முதல்லையே. அதனால ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5-6 மிளகாய் இப்படி வந்து நீங்கள் கிள்ளி வச்சுக்கணும். இப்படி வந்து கிள்ளி வச்சுக்கோங்க ஓகேங்களா. கிள்ளி வச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது வந்து நல்லா கருகணும். கருகுனா தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. கருகலைன்னா வந்து டேஸ்ட் வராது காஞ்ச மிளகாய். உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மிளகாயை கருகு அப்படின்னா. எந்த டிஷ்ஷுக்குமே மிளகாய் கருகுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கருகிடுச்சு பாருங்கள் ஓகேவா. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் இதுக்கு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அந்த கீரையில் கொட்டி இப்போ நம்ம கடைய போகிறோம். பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உப்பு நல்லா இவ்வளோ உப்பு போடணும். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. போட்டு கல் உப்பு போடுங்க. சால்ட் உப்பு வேண்டாம். இதை வந்து நான் உட்காந்து கடைய போடுறேன். இது வந்து இப்படி வந்து பருப்பு வந்து இப்போ வந்து கீரை வந்து இவ்வளோ க்ரீனாக இருக்கணும். நீங்கள் நல்லா வேக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இது கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ருசியும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடைஞ்சி கடையணும். அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. மிளகாலாம் கடையும் போதே நல்லா அதோடு சேர்ந்து மசிஞ்சிடும். உங்களுக்கு மிளகாலாம் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. பச்சை மிளகாய் தக்காளிலாம் சுத்தமாக கிடைக்காது. கடைஞ்சிருச்சு நல்லா பாருங்கள். முருங்கைக்கீரைலாம் எதுவுமே முழுசாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இன்னும் ஒரு 10 கடையில் இப்படி கடைஞ்சிட்டோமா எடுத்து வைக்க வேண்டியதான். அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபுல்லாக கடைஞ்சதுக்கு அப்புறம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வரும். கடைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நல்லா க்ரீனாக அந்த முருங்கைக்கீரை எப்படி இருந்ததோ அந்த கலரில் இருக்கணும். நல்லா பாருங்கள் நல்லா க்ரீனாக தெரியுது கீரை. இதுதான்